ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நானும் இப்படி தான் நம்ம வீட்டில் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற இடம், அதாவது வந்து அரிசிமலை பீச்னு சொல்லி சொல்லுவோம், அந்த இடத்துக்கு வா போயிட்டு வருவோம்னு சொல்லி சொன்னார். ஸோ நம்ம யூடியூபர்ஸுக்காண்டி இந்த வீடியோவை நம்ம கண்டென்ட்டாகவே எடுத்துருவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வ்ளாக் என்னத்தில் போகணுன்னு கேட்டிங்க சொன்னால் அது தந்துடுவீங்க. பெருசாக ஒன்றும் இல்லைவா கைஸ், ஒரு சைக்கிளில் தான் போயிட்டுருக்குறோம். பைக்கில் போகிற அளவுக்கு நம்ம நாட்டுற ப்ராப்ளமும் வேறு. அதேண்டா சைக்கிளில் போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் இருக்கிற எக்கானமிக் ப்ராப்ளத்தால் டாலர்ஸுக்கெல்லாம் விலை கொண்டதால் பெட்ரோலியம்ன்றது ரொம்பவே தட்டுப்பாடாக போயிட்டு, ஸோ நம்மளுக்கு இந்த ஊரில் தானே இருக்குதுன்னு சொல்லப்பட்டு சைக்கிளில் போகக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இதனால் நம்ம சைக்கிள் ப்ளாக்கில் போகிறோம். எப்படி இருக்குதுன்னு நம்ம சைக்கிள் ப்ளாக்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ரோட்டில் யாரையும் காணணும்னு கேட்குறீங்களா? நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, நாட்டில் இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை காரணத்தால் தான் யாரையும் நம்ம ரோட்டில் காண முடியல. ஸோ யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பயன்பட வேணாம். நீங்கள் வர டைமில் வந்து ஆக்கள் இருப்பாங்க, நைட்டில் இருந்தாலும் சரி ஆக்கள் இருப்பாங்க, நீங்கள் பயப்படாமல் வரலாம் அந்த ரோட்டில். நெக்ஸ்ட் நாம் இப்போ பார்க்க போகிற இடத்த பற்றி சொல்லணும்னு சொன்னால், இது ஒரு அரிசிமலை பீச்னு சொல்லுவோம். அதாவது வந்து இங்கே வந்து எல்லா கடற்கரை ஓரங்கள்லையும் நீங்கள் மணல் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி வந்து சுப்பி மண்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வளமையாக ஒரு கடற்கரையில் பார்க்குறது. ஆனால் இந்த கடற்கரையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அங்கே கடற்கரை சின்ன சின்ன மண் மணிகள் வந்து அரிசி, அதாவது குறுநல் அரிசின்னு சரி பெரிய அரிசி வடிவிலையும் இருக்கும். நாம் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல. ஸோ நாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதைத்தான் நாம் பார்க்குறதுக்கு இப்போ அந்த இடத்துக்குரிய போகிறோம். இந்த இடத்த தாண்டதுக்கு நம்ம ஒரு பீச்சை கட்டணும், சி கடந்து போகணும். ஸோ கண்டினியூவாகவே பார்த்துட்ருங்க. நம்ம ஊரில் இல்மினைட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். அது இல்மினைட்டில் துப்புரவு செஞ்ச மண்ணில் வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தா பார்த்தீங்களா. ஸோ நாம் இப்போ கடலை தான் நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த கடலை கடந்து, அதாவது கடலை கடக்கிற கேஸ், அந்த கடல் அருவோடு போய் வந்து ஒரு மலையை கடக்கணும். அதை கடந்தால் தான் நம்மளுக்கு வந்து அரிசிமலை பீச்சை நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ நாம் போயிட்டுருக்குறோம். நம்ம சைக்கிள் லோக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு முன்னாடி பைக்கில் எவ்வளோ பேர் போயிடுறாங்க, எவ்வளோ பேரில் ஒருத்தர் தான் போனார். இருந்தாலும் பைக் இருந்தால் நாம் தெரியும் அங்கே போயிருப்போம். ஸோ இந்த நம்ம கடலில் சைட்டு வந்துட்டோம் பாருங்கள். நாங்கள் கடல், அதாவது வந்து கடலுக்கு மேலே கடற்கரை ஓரத்தால் போயிட்டுருக்குறோம். இதாக விளங்குது பாருங்கள், ஒரு மலை மாதிரி போய் சைட்டில் பாருங்கள், அந்த ஒரு மலை விளங்குது. அந்த மலைக்கு அங்கால பக்கம், அதாவது வந்து அதில் மறுபக்கம் போடணும்னு சொன்னால் நம்ம அரிசி மலையை வியூ பண்ணலாம். ஸோ நம்ம அரிசிமலையை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளுக்க போய் தான் அரிசிமலையை பார்க்கணும். கது வரைக்கும் நம்ம ஒரு காட்டு வழியில் நான் பார்த்து காட்டிங்கன்னு சொன்னீங்களா, உங்களுக்கு காடு மாதிரி இருக்குது, தாண்டி போனால் தான் நாங்கள் அங்கே பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த காட்டு வழியில் பிரயாணம் செஞ்சால் தான் நம்மளால் அரிசிமலையை, அதாவது வந்து அரிசி மலை மாதிரி இல்லை கேஸ், அது ஒரு பீச் தான். அந்த பீச்சில் வந்து அதில் கிடக்கிறப்போ பழமையாக நீங்கள் கடலில் பார்க்குற மலைலாம் எப்படி இருக்கும், சும்மா உருண்டையாக ஒரு சின்ன சின்ன ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ஒரு அரிசி மாதிரி ஷேப்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடமா இருக்குது. புல் மவுண்டைன் கழிப்பட்டிங்கனால எலுமிசை ஃபேக்டரி கழிப்பட்டிங்க, அதோட ஒரு மணல் கும்பி, அதுக்கப்புறம் வந்து கழிப்பட்ட விஷயம்னு சொன்னால் அரிசிமலை தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அரிசிமலைக்கு போகிற முன்னாடியே ஒரு இடத்துல கிணறு மாதிரி இருக்குது. என்னடா கிணறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிணறு இல்லை சும்மா நார்மலாகவே ஒரு இடத்துல குழி வேண்டி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு எதுக்குமே இது விளங்கலை. பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ் நைஸ்ல நல்லா இருக்குதுல்ல ஒரு பீச் வியூ. ஸோ நம்ம கேமராமேன் நமக்கு முன்னாடியே போயிட்டாரு, நம்ம அவர் போன வழியை பின்பற்றியே போவோம். பார்த்தீங்கன்னா பாதை கொஞ்சம் ஒழுங்கில்லை, வயசானவங்க வரண்டா கொஞ்சம் கவனமாக, யாராவது கையை பிடிச்சிட்டு போயிருங்க என்று சொன்னால். அங்கே இங்கேருந்து கல்லும் மரம் வேரும் இருக்கிறதால கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கே, இப்போ வயசானவங்கிட்ட நிலமை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மலையோட மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா வெளியில் தான் இருப்போம், நாங்கள் நடுவில் இருந்து பார்க்கலாம், அங்கேருந்து இங்கேருந்து பார்க்கலாம், நடுவில் நினைக்கிறோம். சரி, நான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கொஞ்சம் தூரத்தாலே நம்ம அரிசி மலையை ரீச் பண்ணிடுவோம். ஸோ வாங்க போவோம். ஒருவேளை ஆணை வந்திருக்குமோ, எலிஃபென்ட் எலிஃபென்ட் இங்கே பாருங்கள் எப்படி செதைச்சிருக்குன்னு சொல்லி. இல்லாட்டி காற்றுக்கு மரம் இத்து போய் முடிஞ்சு விழுந்திருக்குமோ ஏதோ. உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதுன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இப்போ இது தேவையில்லை, நம்ம அரிசிமலை தான் பார்க்கணும். வாங்க போவோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிவா வந்துக்கிட்டே இருந்தோம். வார வழியில் ஒரு பொருளை பார்த்தோம் கைஸ், அது விலை வந்து ஒரு இப்படி 350 ரூபா கிட்ட வரும். பணக்கார பயலவன் போல் எங்கே போட்டிருக்காண்டு பாருங்கள் நடு வழியில். ஸோ தயவு செஞ்சு வீணாட்டி டஸ்ட்பினில் போட்டுருங்க, நாங்களும் சைட்டில் போட்டுருவோம், டஸ்ட்பின் இல்லாதால். ஸோ வாங்க போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ் நம்ம அரிசிமலை என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அரிசிமலை சின்ன திருத்தம் கைஸ், அரிசிமலை இல்லை அரிசிமலை பீச். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி கடல் வந்து என்ன கொஞ்சம் தள்ளி இருந்தால் ஒரு பாறை விளங்குது பார்த்தீங்களா, அந்த பாறை வரையில் தான் இந்த கடல் வந்து கடல் கரையாக இருந்துச்சேன். இங்கே இருந்தால் அவ்வளோ டிகோர்ஷனுக்கு எப்படி இருந்துச்சான், இந்த பூக்கள் இருக்கிற இடம் இல்லாமல் வந்து, பூக்கள் இல்லை மரங்கள் இருக்கிற இடங்கள்லாம் வந்து அரிசி மலை அதாவது அரிசி மண்ணாலேயே மூடப்பட்டிருந்துச்சான். அப்படி தான் பழைய வரலாற்று தகவல்கள் சொல்லையில் பழைய பாட்டம் பாட்டிய சொன்னாங்க. இந்த பீச்சோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 4 விதமான இயற்கை வளங்களை ஒரே இடத்துல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல் பாறைக்கிடையில் இந்த பீச் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல வியூஸ். அப்படியே கடலோட அண்டி ரைட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்கள், ஃபாரஸ்ட் அங்கே மட்டும் இல்லை அப்படியே லைனில் அங்கே ஃபுல்லாக வருது பாருங்கள். ஸோ ஃபைனலாக இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு வளம்னு சொன்னால் இதான் காய்ஸ், இதால் தான் காய்ஸ் இந்த அரிசிமலை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் வீட்டில் வந்து உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்க சொன்னால் சொல்லுவாங்க சின்ன சின்ன குறு நெல் அரிசின்னு சொல்லுவாங்க, அப்படியும் இருக்குது. கொஞ்சம் உள்ளுக்கு போய் எடுத்திங்க சொன்னால் கொஞ்சம் பெரிய அரிசியாக வரும், நாங்கள் இன்றைக்கு இறங்குற மாதிரி வரலை. அதனால் வந்து நார்மலாகவே இந்த வியூஸ்லேயே நாங்கள் எடுக்கிறத காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த பிளேஸுடைய லொக்கேஷனை பின் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னு சொன்னால் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்குரிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸாக இருக்கும், ரொம்பவே அருமையான இடங்களாக இருக்கும். நீங்கள் சன்ரைஸ் போது வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட வந்து இந்த டைம்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கலாம் சரி, கப்புள்ஸாக இருக்கலாம் சரி, ஃபேமிலியாக சரி வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த இடம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி குளிக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய மாதிரி கேஜெக்டோட வந்து நீங்கள் குளிச்சிக்கலங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த இடத்துல நமக்குரிய வீடியோ. Thank you for your watching. Okay.